வெல்கம் டு பரமிஸ் கிச்சன். இன்றைக்கி மோட்டா சேவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு பூண்டு ஒரு 5-6 பொல்லு பூண்டு நைஸாக பேஸ்ட்டு தண்ணி அரைச்சி வச்சுட்டா பூண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வேணும்னா மிளகாய் தூள் போட்டுக்கலாம், இல்லை வேணும்னா நம்ம ஒரு மிளகு மட்டும் போட்டுக்கலாம். தோசை ஒரு உச்சிட்டிக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருவேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 1/2 கரண்டி எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரண்ட்லேயே மிக்ஸ் பண்ணி ஸ்பூன்லேயே சூடாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் பிடிச்சோம்னா இப்படி பிடிக்க வரணும். இந்த மாதிரி பிடிச்சிக்க வந்தோம்னா பதம் கரெக்டாக இருக்குதுன்னு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக நம்ம முறுக்கு பொழியில் தான் செய்ய புழி போகிறோம். இல்லைனா ஜெலிக்கரட்டியில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். முறுக்கு பொழியில் செய்து சின்ன சின்ன நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தால் புழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் திட்டமாக பிசைஞ்சோம்னா புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்குழாயில் அந்த மாதிரி 3 கிண்ணம் இருக்குங்களே அது மாதிரி அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடாயில். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பூஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்னதாக பூஞ்சிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்துடணும். மோட்டா சேவ் புழுத்தின்னு அதுக்குன்னு கரண்டி இருக்குது, ஜல்லிக்கரண்டி. அது இல்லை நம்ம ஒரு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஜல்லிக்கரண்டிலே செய்யலாம். நம்ம இது மாதிரி இதில் செய்யணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பெரிய ஹோல்ஸ் இருக்குதுங்களே அதுலேயும் போட்டு எடுக்க போகிறேன். முள் முறுக்கு மாதிரி இருக்கு இல்லையா. நம்ம கையில் இந்த மாதிரி புழிஞ்சு கையில் இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா சின்ன சின்ன சின்னதாக அப்படியே வந்துடுங்க. ஒரு பக்கம் சேவந்தாலும் இன்னொரு பக்கம் திருப்பிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த முள் முறுக்கு மாதிரி இருக்குல்ல அது அதில் நான் போட்டு இப்போ இப்போ செய்ய போகிறேன். இது கொச்சுக்கு கிடமாக இருக்கும் ரொம்ப. இந்த மாதிரி போட்டு இது மாதிரி புழிஞ்சு சின்ன சின்ன போட்டு நம்ம கையில் எடுத்துட்டு நம்ம கையில் கையில் இப்படி எடுத்து விட்டோம்னா சின்ன சின்ன தான் மோட்டா சேவை மாதிரி வந்துடுங்க. இது மேம் போட சொல்ல எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சதுன்னா புல் தீ வச்சோம்னா மேலே செவத்து உள்ளே வேகாமல் இருக்கும். சிம்லே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக செவந்துட்டு நம்ம உள்ளே வந்து வேகாதே இருக்கும். அதனால் நமக்கு வச்சு சிம்லே வச்சு ஒரு பக்கம் செவத்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையிலே எடுத்துட்டு விடும்போது சின்ன சின்னதாக மோட்டார் சேவமே வந்துடும். இல்லை கரண்டி இருந்துச்சுன்னா நம்ம ஜல்லிக்கரண்டியில் ஜல்லிக்கரண்டிலேயே புழிஞ்சிக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாங்க. எடுத்து நம்ம ஆற வச்சு பாக்ஸில் போட்டு ஆறணும்ட்டு அந்த பாக்ஸில் போட்டு வச்சோம்னா 2 வாரம்னாலும் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். பாருங்க ரெண்டே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சா மோறு மோறு நல்லா
சாஃப்டாக இருக்கு. புறம்ப முருகாக இருக்குது மருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கையில் விட்டு நல்ல சாஃப்டாக உடையது வருங்க, ஆடாக இல்லாத.